இந்த ரெண்டு மாடியா அப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னமோ அந்த ரூமுக்குள்ள யாரும் தங்கின மாரி எத்தனைக்கும் அந்த ரூம் வந்து யாருக்குமே கொடுக்க கிடையாது. ஒரு ஆம்பளை பையன் நிக்கிறா, ஆனா அந்த பையனுக்கு தலை இருக்க கிடையாது. அது வந்து உண்மையில ஆளு கிடையாது, அது வந்து பேயி. வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரம். இன்னைக்கு வந்து நான் ஹோட்டல்ல நடந்த பேய் கதை பத்தி தான் பேச போகிறேன். இந்த ஹோட்டல் வந்து கேரளா தான் இருக்கு, ஆனா என்ன ஹோட்டல் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்த ஹோட்டல்ல என்னமோ ஆளுங்க தங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஹோட்டல்ல நடந்த பேய் கதை எல்லாமே ஹவுஸ் கீப்பிங்கா வேலை செய்யற ஒரு பொண்ணு தான் சொல்லியிருக்கா. இந்த பொண்ணோட பேர் வந்து நம்ம நிவா அப்படின்னு வைப்போம். ஹவுஸ் கீப்பிங்னா என்னதுன்னா, இப்போ இந்த ஹோட்டல்ல ஆளுங்க தங்குறதுக்காக வருவாங்க இல்லையா, தங்குறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தங்கி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரூம் சுத்தம் பண்றது, சுத்தமா வச்சுக்கிறது எல்லாமே நிவாவோட வேலை, ஹவுஸ் கீப்பிங்கோட வேலை. இந்த ஹோட்டல்ல முக்கியமா ராத்திரி வேலை செய்யும் போதுதான் சத்தம் எல்லாமே கேட்கும். கட்டில் துணியை மாத்திட்டு இருக்கும் போது பாத்ரூம்ல இருந்து ஃப்ரெஷ் பண்ற சத்தம் கேட்கும். ரூம்ல இருக்கிற டிவி கண்ட்ரோல் ரிமோட்டை தட்டாமே சொந்தமா ஆன் பண்ணிக்கும். இந்த மாதிரி சத்தம் எல்லாமே ரொம்பவே நார்மல் ஆயிருச்சு, பழகிருச்சு. இந்த மாதிரி சத்தம் கேட்டா வந்து ரொம்ப எல்லாம் பயப்பட மாட்டாங்க, அதெல்லாம் பேசாதானே அந்த மாதிரி இருப்பாங்க. ஹவுஸ் கீப்பிங்கா வேலை செய்யற எல்லாருக்குமே தெரியும், அந்த சொந்தமா டிவி ஆன் பண்றது இல்லைன்னா பாத்ரூம்ல சொந்தமா ஃப்ரெஷ் பண்றது அது எல்லாமே எது பண்ணுதுன்னு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு கூட நிவா வந்து இன்னமும் அந்த ஹோட்டல் தான் வேலை செய்யறா. ஏன்னா அந்த பொண்ணு வந்து சத்தம் மட்டும் தான் கேட்டிருக்கா, இது வரைக்கும் நேரடியா அதை பார்த்தது கிடையாது. பார்க்காத வரைக்கும் என்னமோ தைரியமா தான் இருக்கா, பார்த்தா வந்து மேபி வேற மாதிரி நடக்கலாம். போக போக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹோட்டல்ல தங்குறவங்க அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சைனீஸ் லேடி கோஸ்ட் தான் நிறைய பேர் பார்த்துதான் சொல்லி சொல்றாங்க. இந்த சைனீஸ் லேடி கோஸ்ட் எப்படி இருக்கும்னா, சோப்பு கலர் சட்டை போட்டிருக்கோம், கையில ஒரு கொடை பிடிச்சிருக்கோம். அதையா பேயி அப்படின்னு உறுதியா சொல்றாங்கன்னா, ஏன்னா ஹோட்டலுக்குள்ள யாரு லூஸ் மாரி கொடைய பிடிக்க போறாங்க இல்லையா. ஒரு வாட்டி ஒருத்தர் வந்து என்னதான் பார்த்து சொல்லி சொல்றாருன்னா, இவர் வந்து அப்போதான் செக்இன் பண்றாரு ரூமுக்குள்ள, அப்போதான் பேக் எல்லாமே வச்சுட்டு மறுபடியும் கீழே போகலாம் காடிக்கிட்ட போகலான்னு சொல்லி இறங்கும் போது லிஃப்ட் இருக்கும். லிஃப்ட்டுக்குள்ள இந்த சைனீஸ் லேடி கோஸ் கையில வந்து கொடை பிடிச்சிருக்குது, அது வந்து லிஃப்ட்டுக்குள்ள போறதா சொல்லி இவர் பார்த்திருக்காரு. அந்த லிஃப்ட்டுக்கு அதுவே சாத்துறதுக்கு முன்னாடியே இவர் வந்து உள்ளுக்கு போயிருக்காரு. உள்ளுக்கு போய் பார்க்கும்போது உள்ளுக்கு ஏற்கனவே போன அந்த பொண்ணை காணோம். இதே மாரி நிறைய பேர் பார்த்ததா சொல்லி சொல்றாங்க. சிசிடிவில செக் பண்ணி பார்க்கும் போது எதுவுமே இருக்க கிடையாது. அந்த ஹோட்டல் தங்குற நிறைய கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஒரு உருவத்தை பாக்குற லிப்டுக்குள்ள போகுது, ஆனா நானும் பின்னாடியே போகும்போது அது உள்ள இருக்க மாட்டேங்குது. ஒரு கஸ்டமர் இப்படி சொன்னா விட்டுறலாம், பரவாயில்ல ஏதோ உளறிட்டு போறாரு அப்படின்னு. ஆனா வர்றவங்க நிறைய பேர் அதேதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் எட்டாவது மாடி அதுக்கப்புறம் பதினாலாவது மாடியில தங்குறாங்களோ அவங்க எல்லாருமே, எல்லாரும் கிடையாது, சில பேரு கண்டிப்பா இந்த சைனீஸ் லேடி கோஸ்ட பாப்பாங்க. அதனால இந்த ஹோட்டல் என்ன பண்றாங்கன்னா, இந்த ரெண்டு மாடி அப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எந்த கஸ்டமரியோ இந்த ரெண்டு மாடியில தங்க விட மாட்டிக்கிறாங்க. அப்படியே ரூம் எல்லாமே ஃபுல்லா இருந்தா கூட புதுசா ஒரு கஸ்டமர் வரும்போது, இல்ல நம்மளோட ஹோட்டல் வந்து ஃபுல் ஆச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. யாருக்குமே அந்த எட்டாவது மாடி இல்லனா பதினாலாவது மாடியில இருக்கிற ரூம் வாரத்துல ஒரு வாட்டியாச்சும் எட்டாவது மாடி அதுக்கப்புறம் பதினாலாவது மாடியில இருக்கிற ரூம்ப நீவா கண்டிப்பா சுத்தப்படுத்தியே ஆகணும். சுத்தப்படுத்தலாம்னு சொல்லி இந்த ரெண்டு மாடியில இருக்கிற ரூமுக்கு போகும் போதெல்லாம் நீவாக்கு வந்து பயமாவே இருக்கும். எங்கடா அந்த சைனீஸ் கோஸ்ட இந்த பொண்ணு பாத்துருவா அப்படின்ட்டு. யாருக்கா இருந்தாலும் கண்டிப்பா அந்த பயம் இருக்கும் இல்லையா. ஏன்னா வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அந்த மாடி இந்த ரெண்டு மாடியில தான் நிறைய பேர் பேய் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சோ அந்த மாடிக்கு சுத்தம் பண்றேன் அப்படின்ற பேர்ல போனா கண்டிப்பா பயம் இருக்கும். எட்டாவது மாடி இல்லைன்னா பதினாலாவது மாடியில இருக்கிற ரூம்ல நீவா சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு எட்டாவது மாடியில் நின்று அப்படின்னு சத்தம் கேட்டு அந்த லிப்டுக்கு அது வந்து திறக்கும்.
திறக்கும் போது வெளியில இருட்டா இருக்கும். ஏன்னா அந்த எட்டாவது மாடியில யாருமே இல்ல, சோ லைட் எல்லாத்தையுமே அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த கொரிடோவே ஃபுல்லா இருட்டா இருக்கும். இவன் வந்து டக்குன்னு லிப்ட்ல இருக்கிற க்ளோஸ் பட்டன் வந்து தட்டுவா. சீக்கிரம் சாத்து, சீக்கிரம் சாத்து. உள்ளுக்கு வந்து ஏதாவது வந்துட போகுது, பயம் தானே. திடீர்னு வந்துருச்சுன்னா அந்த சோப்பு கலர் சைனீஸ் லேடி கோஸ்டா, அது வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்தது கிடையாது. லிப்ட் சொந்தமாவே எட்டாவது மாடியில நின்றே கதவு சொந்தமா திறக்கும், மறுபடியும் சாத்திட்டு எந்த மாடிக்கு தட்டணுமோ அந்த மாடிக்கு கொண்டு போய் சேர்த்துறோம். ஒரு வாட்டி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹோட்டல்ல வந்து கிச்சன் இருக்கும். இந்த ஹோட்டல்ல சரியான பெருசான ஒரு ஹோட்டல். இந்த ஹோட்டல்ல தங்குற எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்டும் டின்னரும் ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஆனா காசு வாங்கும் போது சேர்த்து சாப்பாடு காசு எல்லாத்தையுமே வாங்கிடுவாங்க. ஒரு வாட்டி ராத்திரி வந்து டின்னருக்கு இந்த கிச்சன்ல வந்து மூணு ஷெஃப் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு ஹெல்பர் இருப்பாங்க. ஹெல்பர் வந்து கீரைய வெட்டுறது, ஜாமம் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது. இந்த கிச்சன்ல வேலை செய்யற ஒரு ஷெஃப் வந்து அந்த ஹெல்பர் கிட்ட சொல்லியிருக்காங்க, ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள போய் கூலியை எடுத்துருவாங்க அப்படின்னு. அதுல இந்த ரெண்டு ஹெல்பர்ல எந்த ஹெல்பர்னு தெரியல, ஆனா ஒருத்தவங்க வந்து அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள போயிருக்காங்க. ஸ்டோரேஜ் ரூம்னா உள்ளுக்கு கோழி, கீரை, அரிசி எல்லாமே இருக்கும். சமைக்கிறதுக்கு முன்னாடி பாய்க்கிற சாப்பாடு, சாப்பாடு ஜாமான்லாம், அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. இந்த ஹெல்பர் ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள போய் அந்த ஷெஃப் கிட்ட கோழியை எடுக்கும் போதே ரூம்ல அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள வந்து லைட் இருக்கும். அந்த லைட்டு ஃபிளிக்கர் பண்ணுது, ஃபிளிக்கர்னா அமிஞ்சு அமிஞ்சு எரியுது, அமிஞ்சு அமிஞ்சு எரியுது சொந்தமா. இந்த ஹெல்பர் குனிஞ்சு கோழி எடுக்கும் போதே இந்த ஹெல்பருக்கு பக்கத்துல சைனீஸ் லேடி கோஸ் நின்றுகிட்டு இருக்கு. அதை பார்த்து இவர் வந்து பயத்துல கத்துறாரு. கத்தும் போது அந்த ஸ்டோரேஜ் ரூம் கதவு சொந்தமா சாத்திக்கிச்சு, பட்டுற ஒரே சாத்து. வெளியே ஆவணம் இவர் வந்து அந்த கதுவை தட்டு 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 தட்டுன்னு போட்டு தட்டுறாரு. கடைசி அந்த கதுவு வந்து திறந்துக்குச்சு. திறந்துட்டோன்னு பட்டுன ஓடி போய் கிச்சனு கிட்ட உட்காந்து அழுவுறாரு. அழுந்துகிட்டு என்ன சொல்றாருன்னா, ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள பேய பார்த்தா, பேய பார்த்தா அது வந்து சைனீஸ் லேடி கோஸ் தான், நான் பார்த்தேன், அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அழுவுறாரு. அதுல ஒரு ஷெஃப் வந்து என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, மேபி அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள யாரும் வந்து பிராங்க் பண்றாங்க, பயமுடுத்துறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் சைனீஸ் லேடி கோஸ் எட்டாவது மாடியிலயும் பதினாலாவது மாடியில மட்டும் தான் இருக்கும். கிச்சன்ல, ஸ்டோரேஜ் ரூம்ல அந்த மாதிரி இடத்துல இருக்கவே இருக்காது அவரை பொறுத்த வரைக்கும். தைரியமான இந்த ஷெஃப் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, அந்த ஸ்டோரேஜ் ரூம் கிட்ட நடந்து போயிருக்காரு. தனியா தான் போயிருக்காரு, வேற யாருமே வர கிடையாது, எல்லாருமே வந்து பயந்துட்டாங்க. ஸ்டோரேஜ் ரூம் முன்னுக்கு நிக்கிறாரு, அந்த கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி டோர் நாப் இருக்கும் இல்லையா, கையை அங்கதான் வைக்கிறாரு. கதவு புடியில, உள்ளேந்து அழுவர சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு இவருக்கு வந்து கலங்கிருச்சு, கதவை திறக்கவே கிடையாது. அப்படியே மறுபடியும் கிச்சன் சைட் வந்துட்டாரு. அன்னையிலிருந்து அவர் நம்புறாரு இந்த சைனீஸ் லேடி கோஸ்ட் வந்து எட்டாவது மாடியில பதினாலாவது மாடியில மட்டும் இருக்க கிடையாது, எல்லா இடத்துலயும் அதோட இஷ்டத்துக்கு இருக்கு, எங்க இருக்குன்னு தெரியல. அதோட வந்து இந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு போறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஹவுஸ் கீப்பிங் செய்யும் போதா இருக்கட்டும், ரெண்டு ரெண்டு பேரா தான் போவாங்க, தனியா போகவே மாட்டாங்க. எல்லாருமே ரெண்டு ரெண்டு பேரா தான் இருப்பாங்க, ஆனா அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற செக்யூரிட்டி மட்டும் ஒரே ஒரு ஆளுதான், தைரியமான ஒரே ஒரு ஆளுதான். ராத்திரி நேரத்துல இந்த ஹோட்டலுக்குள்ள ரவுண்ட் போவாங்க. ராத்திரினா வந்து ராத்திரி 7 மணி 8 மணி கிடையாது, விடிய காலையில 2 மணி, விடிய காலையில 3 மணி. ஏன்னா அந்த நேரத்துல தான் வந்து எல்லாருமே தூங்குவாங்க. எல்லாரும் தூங்கினா வந்து ஆளுங்கெல்லாம் ரொம்ப நடக்க மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்துல தான் இவர் வந்து ரவுண்ட் போவாரு. ஒரு வாட்டி என்ன நடக்குதுன்னா, இந்த செக்யூரிட்டி வந்து ரவுண்ட் போய்கிட்டு இருக்காரு. ரவுண்ட் போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஹோட்டல்ல ஒரு ரூம் இருக்கும், எக்யூப்மெண்ட் ரூம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த ரூமுக்குள்ளதான் கட்டில் துணி, பழைய பழைய மெத்தை மெத்தை உரை எல்லாமே வச்சிருப்பாங்க, ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரூம்ல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்குது. இந்த செக்யூரிட்டி என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த ரூமுக்கு அது திறந்து பார்த்திருக்காரு, ஆனா உள்ளுக்கு யாருமே இல்லை. மேபி வந்து லைட்டை தட்டிட்டு அடைக்க மறந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லி இவர் வந்து லைட்டா ஆஃப் பண்ணிருக்காரு. ஆஃப் பண்ணிட்டு கதவை சாத்திட்டு மறுபடியும் ரவுண்ட் போலான்னு சொல்லி 2-3 ஸ்டெப் தான் வச்சிருப்பாரு. அகெயின் அந்த ரூம்ல இருக்கிற லைட்டு மறுபடியும் சொந்தமா ஆன் ஆயிக்கிச்சு. ஆன் ஆயிட்டோன்னே இவர் வந்து மறுபடியும் திரும்பி பாக்குறாரு. இவர் நினைச்சுக்கிட்டாரு, உள்ளுக்கு வந்து ஆள் இருக்காங்க தான் போல அப்படின்னு சொல்லி கதவு திறந்தே, யாரு உள்ளுக்கு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா பதில் எதுவுமே சொல்ல கிடையாது. மறுபடியும் இவர் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. ஆஃப் பண்ணிட்டு கதவு சாத்தியிருக்காரு. அகெயின் திரும்பினாரு. திரும்பின அடுத்த செகண்டே மறுபடியும் ரூம்ல இருக்கிற லைட்டு ஆன் ஆயிக்கிச்சு. இந்த செக்யூரிட்டி சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலேயே தைரியம் தான். மறுபடியும் இவர் வந்து கதவு திறந்திருக்காரு. கதவு திறந்து கையை வந்து அந்த சுவிஸ் இருக்கும் பக்கத்துலதான் இருக்கு, அடைச்சிட்டாரு. அடைச்சிட்டு கையை எடுக்கிறாரு. மறுபடியும் அந்த ரூம்ல இருக்கிற லைட்டு ஆன் ஆயிக்கிச்சு. எடுத்தாரு பாரு ஒரு ஓட்டத்தை, சுரிய பயம், கதுவும் சாத்தல லைட்டும் சாத்தல, அப்படி ஓடிட்டாரு, ஓடி கீழே இறங்கிட்டாரு. அந்த பயம் வந்து அந்த செக்யூரிட்டிக்கு கொஞ்ச நேரம் மட்டும் தான் இருந்துச்சு. அவர் வந்து இன்னமும் அங்கதான் வேலை செய்யறாரு. அடுத்த இன்சிடென்ட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த செக்யூரிட்டிக்கு தான் நடந்திருக்குது. இந்த ஹோட்டல்ல வந்து ஒரு பெரிய ஸ்விமிங் பூல் இருக்கும், கீழே லெவல் 1 கிரவுண்ட்னு எனக்கு தெரியல, ஆனா ஸ்விமிங் பூல் இருக்கும். இந்த ஸ்விமிங் பூல் பக்கத்திலே ஒரு பார்க் மாதிரி இருக்கும், தாமான் மாதிரி எல்லாம் அங்க வந்து விளையாட்டு ஜாமான் எல்லாமே இருக்கும். பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க, மத்தியான டைம்ல நிறைய பேர் இருப்பாங்க. ராத்திரி நேரத்துல 11 மணிக்கு மேல எல்லாமே இந்த ஸ்விமிங் பூலையும் பாக்கியும் வந்து சாத்திடுவாங்க. ராத்திரி நேரத்துல இந்த செக்யூரிட்டி வந்து அந்த இடத்தையே ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது 5வது மாடிக்கு போயிருக்காரு. 5வது மாடியில காரிடோரா இருக்கும், ரூம் 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 ரூம்
போகும்போது தூரத்தில் லிஃப்ட் இருக்கும், லிஃப்ட்டுக்கு ஏத்தாப்படி அந்த சைட்டு இன்னும் நல்லா உள்ளுக்கு போனீங்கன்னா வந்து ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும், ஒரு பெரிய ஜன்னல். அந்த ஜன்னல் முன்னாடி நின்று நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த பார்க் வந்து அப்படியே தெரியும். இந்த செக்யூரிட்டி கார்டு வந்து அந்த ஜன்னல் முன்னாடி தான் நிற்கிறாரு. நின்று பார்க்கிட்ட பார்க்கும்போதே அந்த பார்க்கிட்ட ஒரு ஆம்பளை பையன் நிற்கிறா. ஆனால் அந்த பையனுக்கு தலை இருக்க கிடையாது. அந்த பையன் வந்து பயமா இருக்கு, இருங்க சீரியஸா சொல்றேன். அந்த பையன் வந்து கை தின்னு பட்டம் விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பையனோட கை ரெண்டும் கீழே தான் இருக்கு, மேல பட்டம் பறந்துகிட்டு இருக்கு. அந்த பட்டம் வந்து உண்மையிலே அந்த பையனோட தலை, அந்த பட்டத்தோட கயிறு வந்து அந்த தலையிலேந்து அந்த பையனோட கழுத்து வரைக்கும் இருக்கே. ஸோ அது வந்து ஆக்சுவலி அந்த பையனோட குடல், உண்மையிலே பட்டத்தோட கயிறு கிடையாது. குடல் விட்டு பட்டத்தை, அதாவது தலையை வச்சு விளாண்டுகிட்டு இருக்கான். அது வந்து உண்மையிலே ஆள் கிடையாது, அது வந்து பேயி. செக்யூரிட்டி கார்டோட கண்ணுக்கு அப்படியே தெரிஞ்சிருக்குது. திரும்பினது தான் மறுபடியும் பார்க்கவே கிடையாது. இறங்கிட்டாரு, இறங்கி திரும்பி அவரோட வீடு மாரி இருக்கும் ஒரு இடம் மாரி, அந்த இடத்துக்கு போயிட்டாரு. அதுதான் வந்து இந்த ஹோட்டல்ல நடந்த பயங்கரமான சம்பவம். நீங்க ஹோட்டல் செக் இன் பண்ணும் போது உங்களுக்கு 8வது மாடி இல்லைன்னா 14வது மாடியில ஏதாவது ஒரு ரூம் கொடுத்தாங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா வந்து நான் கேஎல்ல இருக்கிற ஹோட்டல்ல மட்டும்தான் சொன்னேன் ஹோட்டலோட பேர் சொல்ல கிடையாது. ஸோ எந்த ஹோட்டல் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, பார்த்து இருங்க. அவ்வளவுதான் அந்த கதை, அடுத்த வீடியோ. பக்கத்துல இந்த ஹெல்பர் பக்கத்துல கொஞ்ச நேரம்